வணக்கம். நாம் இப்பொழுது நம் தமிழகம் மற்றும் இலங்கை பகுதிகளை ஆண்ட தமிழ் பேசிய மன்னர்களின் பெயர்களை மட்டும் பார்க்கலாம். அதில் முதலில் பாண்டியர்களின் பெயர்களை பட்டியலிடுவோம், வாருங்கள். பழங்கதை கால பாண்டியர். பாண்டியர்கள் பழந்தமிழ் நாட்டை ஆண்ட வேந்தர்களுள் ஒருவராவர். அதில் சாரங்கத்துவசன் இவன் குருச்சேத்திர போரில் பாண்டவர்களுடன் சேர்ந்து போரிட்டதாக சொல்லப்படும் ஒரு பாண்டியன். மலையத்துவசன் மீனாட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். சோமசுந்தர பாண்டியன் சிவனின் அவதாரமாக சொல்லப்படும் ஒரு பாண்டியன். உக்கிர பாண்டியன் மீனாட்சியின் மகனாக சொல்லப்படுகிறார். அடுத்ததாக சங்ககால பாண்டியர்கள். கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை கூன் பாண்டியன், ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இவர் கண்ணகியின் கதையில் இவன் பெயர் வருகிறது. அடுத்து பூத பாண்டியன், முதுகுடுமி பெருவழுதி 2ஆம் நெடுஞ்செழியன், நன்மாறன் 3ஆம் நெடுஞ்செழியன், மாறன் வழுதி, கடலன் வழுதி, முற்றிய செழியன், உக்கிர பெருவழுதி ஆகியவர்களாகும். முற்கால பாண்டியர்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டுகள் வரை கடுங்கோன், இவர் இடைக்காலம் 560 முதல் 590, மாரவர்மன் அவனி சூளாமணி, செழியன் சேந்தன், அரிகேசரி மாரவர்மன் என்ற சீர் நெடுமாறன், ரணதீரன், அரசகேசரி பராங்குச மாரவர்மன், இராசசிங்கன், பராந்தக நெடுஞ்சடையன், 2ஆம் இராசசிம்மன், வரகுணன், சீர்மார சீர்வல்லபன், வரகுணவர்மன், பராந்தக வீரநாராயணன், 3ஆம் இராசசிம்மன் ஆகியவர்களாகும். பிற்கால பாண்டியர்கள் 10ஆம் இருந்து 13ஆம் நூற்றாண்டுகள் வரை. அதில் 1ஆம் சுந்தரபாண்டியன், 1ஆம் வீரபாண்டியன், 2ஆம் வீரபாண்டியன், அமரபுசங்க தீவிரகோபன், சடாவர்மன் சுந்தர சோழபாண்டியன், மாரவர்மன் விக்கிர சோழபாண்டியன், மாரவர்மன் பராக்கிரம சோழபாண்டியன், சடாவர்மன் சோழபாண்டியன், சீர்வல்லப மணக்குலச்சாலன், மாரவர்மன் சீவல்லவன், 1ஆம் பராக்கிரம பாண்டியன், 3ஆம் குலசேகர பாண்டியன், 3ஆம் வீரபாண்டியன், சடாவர்மன் சீரிவல்லபன், விக்கிரம பாண்டியன், 1ஆம் சடையவர்மன் குலசேகரன், 2ஆம் பராக்கிரம பாண்டியன், 1ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன், 2ஆம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன், 2ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன், 1ஆம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன், 1ஆம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன், 4ஆம் சுந்தரபாண்டியன், 4ஆம் வீரபாண்டியன். தென்காசி பாண்டியர்கள் வந்து கிபி 15ஆம் இருந்து 17ஆம் நூற்றாண்டுகள். 15ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் தங்களின் பாரம்பரிய தலைநகரமான மதுரையை இழந்தனர். காரணம், இஸ்லாமியர்களும் நாயக்கர்களும் படையெடுத்ததே ஆகும். இதனால் பாண்டியர்கள் தெற்கில் பின்வாங்கி தங்கள் தலைநகரை திருநெல்வேலிக்கு மாற்றிக்கொண்டனர். அதில் சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன், 3ஆம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன், அழகன் பெருமாள் பராக்கிரம பாண்டியன், தேவன் குலசேகர பாண்டியன், சடையவர்மன் சீவல்லப பாண்டியன், பராக்கிரம குலசேகர பாண்டியன், நெல்வேலி மாறன், சடையவர்மன் அதிவீரராம பாண்டியன், வரதுக பாண்டியன், வரகுணராம பாண்டியன், கொல்லங்கொண்டான் ஆகியவர்களாகும். அடுத்து பிற பாண்டியர்கள் யாவனில் பந்தள பாண்டியர்கள், பூஞ்சார் பாண்டியர்கள், கயத்தாறு வள்ளியூர் உக்கரன்கோட்டை தென்காசி பகுதிகளில் ஆண்ட பஞ்ச பாண்டியர்கள். அதில் வீமன் பாண்டியன் வெட்டும் பெருமாள் பாண்டியன் ஆகுவர். அடுத்து ராமநாதபுரம் சீமை தளவாய் பிள்ளை பாண்டியன் ஆகியவர்களாகும். அடுத்து வந்தவர்கள் முத்திரையர். முத்திரையர் என்பது இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் இருந்த அரச மரபுகளில் ஒன்றாகும். முத்திரையர்கள் தஞ்சை, திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மண்டலங்களை கிபி 600 முதல் கிபி 900 வரை ஆட்சி செய்தனர். அதில் தனஞ்சய முத்திரையர், பெரும்பிடுகு முத்திரையர் என்கிற கோவான் மாறன், இளங்கோவதிரையர் என்கிற மாறன் பரமேஸ்வரன், பெரும்பிடுகு முத்திரையர் என்கிற சுவரன் மாறன், விடல் விடுகு சாத்தன் மாறன், மார்விடுகு என்கிற பேரடி அறையன், விடல் விடுகு முத்திரையர் என்கிற கோவன் சாத்தன், சாந்தன் பழியிலி ஆகியவர்களாகும். அடுத்ததாக சோழராட்சி கிமு 640 முதல் கிபி 1541 வரை. அதில் பண்டையகால சோழர்கள் செம்பியன், அதாவது புறாவிற்காக தன் உடலை தந்த சிபி சக்கரவர்த்தி சோழ மன்னன், மார்க்கோ பெருஞ்செம்பியன், முதுச்செம்பியன் வேந்தி, நெடுச்செம்பியன், மேயன் கடுங்கோ சோழன், பெருநற்கிள்ளி போர்வைக்கோ, கடுமுன்றவன்,
கோப்பெருஞ்சோழன், நற்கிள்ளி முடித்தலை, செட் செம்பியன், வயமான் சென்னி, நெடுஞ்செம்பியன், கடுஞ்செம்பியன், அம்பலத்து இருங்கோ சென்னி. சங்ககால சோழர்கள் கிமு 300 முதல் கிபி 300 வரை, அதில் பெருநற்கிள்ளி, கோசெட் சென்னி, செருப்பழியறிந்த இளஞ்சேர் சென்னி, நெடுங்கோ பெருங்கிள்ளி, எல்லாளன், அதாவது எல்லாளன் என்பவன் பசுவிற்காக தன் மகனை தேர் சக்கரத்தில் இட்டு கொன்ற மனுநீதி சோழன், சென்னி எல்லகன், இவர் இலங்கையின் மீது படையெடுத்த எல்லாளனின் சகோதரன், தர்மவர்ம சோழன் திருவரங்கம் கோயிலை கட்டியவர், கிளி சோழன் திருவரங்கம் கோயிலை விரிவுபடுத்தியவர், பெருங்கிள்ளி, கோப்பெருஞ்சோழிய இளஞ்சர் சென்னி, பெருநற்கிள்ளி, முடித்தலைக்கோ, பெரும்புட் சென்னி, இளம்பெரும் சென்னி, பெருங்கிள்ளி வேந்தி, அதாவது பெருங்கிள்ளி வேந்தி என்கிற கரிகாலன், நெடிமுடிக்கள்ளி, இளவிந்திகை பள்ளி, துஞ்சிய மெய் நலங்கிள்ளி சேட் சென்னி, ஆய்வே நலங்கிள்ளி, இளஞ்சேட் சென்னி, கரிகால் சோழன் பெருவளத்தான், இவர் கல்லணையை கட்டியவர், இமயமலை வரை சென்று சோழர் புலிக்கொடியை நட்டவர், வேர் பெருநற்கிள்ளி, பெருந்திரு மாவளவன், குராப்பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, கோப்பெருஞ்சோழன், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி, குளமுற்றத்து துஞ்சிய பெருநற்கிள்ளி, இராசசூய வெட்ட, வேல் கடுங்கிள்ளி, கோச்சோழன் செங்கனான், நல்லுருத்திரன், மாவன் கிள்ளி ஆகியவர்களாகும். சங்கம் அறிவிய கால சோழர்கள் கிபி 300 முதல் கிபி 550 வரை. அதில் இசைவெங்கிள்ளி, கைவன் கிள்ளி, பொலம்பூன் கிள்ளி, கடுமான் கிள்ளி, கோச்சோழன் செங்கனான், நல்லடி சோழன், பெயர் தெரியாதவர்கள் 476 499, கோச்சோழன் செங்கனான், அதாவது மூன்றாம் கோச்சோழன் செங்கனான், புகழ் சோழன், மூன்றாம் கரிகாலன் ஆகியவர்களாகும். இடைக்கால சோழர்கள் கிபி 550 850 வரை. அதில் நந்திவர்ம சோழன், தனஞ்சய சோழன், மகேந்திரவர்ம சோழன், புண்ணியகுமார சோழன், ஒன்றாம் விக்ரமாதித்த சோழன், சக்திகுமார சோழன், இரண்டாம் விக்ரமாதித்த சோழன், சக்தி ஆதித்த சோழன், விசயாதித்த சோழன், காந்த மனோகர சோழன் ஆகியவர்களாகும். இடைக்கால சோழர்கள் வந்து கிபி 850 கிபி 1070 வரை. அதில் விசலாய சோழன், ஆதித்த சோழன், முதலாம் பராந்தக சோழன், இராசாத்திய சோழன், கண்டராத்திய சோழன், அரிஞ்சய சோழன், சுந்தர சோழன், ஆதித்த கரிகாலன், உத்தம சோழன், முதலாம் இராஜராஜ சோழன். இவர் 985 வரை ஆட்சி செய்தார். அடுத்து ராஜேந்திர சோழன், 1212 1044 வரை. ராஜாதிராஜ சோழன், இரண்டாம் ராஜேந்திர சோழன், வீர ராஜேந்திர சோழன், அதிராஜேந்திர சோழன் ஆகியவர்களாகும். அடுத்து பிற்கால சோழர்கள் 1070 வரை. அதில் முதலாம் குலோத்துங்க சோழன், ஒன்றாம் விக்ரம சோழன், இரண்டாம் குலோத்துங்க சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழன், இரண்டாம் ராஜாதிராஜ சோழன், மூன்றாம் குலோத்துங்க சோழன், மூன்றாம் ராஜராஜ சோழன், மூன்றாம் ராஜேந்திர சோழன் ஆகியவர்களாகும். அடுத்து 16 வீரசேகர சோழன், இவர் 16 ஆரம்பத்தில் நாகம நாயக்கரின் எதிர்ப்பாளராக இருந்தார். அடுத்து 17 குளக்கோட்ட சோழன், வீரராமதேவன், குளக்கோட்டனின் தந்தை ஆகியவர்களாகும் சோழனின் ஆட்சி. அடுத்ததாக சேரர்கள், சங்ககால சேரர்கள் என யாரெனில், சேரமான் பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், பல்யானை செல்கேழு குட்டவன், நார்முடி சேரல், செல்வ கடுங்கோ வாழியாதன், இளங்கோவடிகள், சேரன் செங்கூட்டுவன், ஆடுகோட்பாடு சேரலாதன், தகட்டூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை, இளஞ்சேரல் இரும்புரை, யானை கட்சேய் மாந்தரன் சேரல் இரும்புரை, கணைக்கால் இரும்புரை ஆகியவர்களாகும். அடுத்து பிற்கால சேரர்கள் குலசேகவர்மன், 800 வரை, இராசசேகரவர்மன், தானு இரவிவர்மன், ராமவர்ம குலசேகரன், கூட ரவிவர்மன், கோதரவிவர்மன், பாஸ்கர ரவிவர்மன், பாஸ்கர
இரண்டாம் பாஸ்கர ரவிவர்மன், வீரவர்மன், ராசசிங்கவர்மன், மூன்றாம் பாஸ்கர ரவிவர்மன், இரவி ராமவர்மன், இரண்டாம் ராமவர்ம குலசேகரன். அடுத்ததாக பல்லவர்கள். பல்லவர் என்போர் தென்னிந்தியாவில் கிபி 275 முதல் கிபி 897 வரை சுமார் 550 ஆண்டுகள் தமிழகத்தில் நிலைத்து ஆட்சி புரிந்தவர்கள். அதில் பண்டையகால பல்லவர் யாரெனில் தொண்டைமான் இளந்திரையன், ஆ தொண்டைமான் வீரக்கூச்சன். முற்கால பல்லவர்கள் வந்து சிம்மவர்மன், கந்தவர்மன், விஷ்ணுகோபன். இவர் யுவ மகாராசா விஷ்ணுகோபன். ஒன்றாம் குமார விஷ்ணு, இரண்டாம் கந்தவர்மன், வீரவர்மன் 385 400 ஆண்டுகள், மூன்றாம் கந்தவர்மன், இரண்டாம் சிம்மவர்மன், நான்காம் கந்தவர்மன், ஒன்றாம் நந்திவர்மன், இரண்டாம் குமார விஷ்ணு. புத்தவர்மன் இவர் 510 ஆண்டு முதல் 520 ஆண்டு வரை. மூன்றாம் குமார விஷ்ணு, மூன்றாம் சிம்மவர்மன் இவர் 530 537. பிற்கால பல்லவர்கள் யாவரெனில் சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன், முதலாம் நரசிம்ம பல்லவன், இரண்டாம் மகேந்திரவர்மன், முதலாம் பரமேஸ்வரவர்மன், இரண்டாம் நரசிம்ம பல்லவன் இவர் 700 728, இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் 705 710, இரண்டாம் நந்திவர்மன் 732 796, தந்திவர்மன், மூன்றாம் நந்திவர்மன், நிற்பதங்கன், அபராசிதவர்ம பல்லவன் ஆகியவர்களாகும். அடுத்து ஆய் நாடு. ஆய் சங்ககால சிற்றரசுகளில் ஒன்றாகும். ஆய் மன்னர்களை பற்றி பல இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. கடையேழு வள்ளல்களில் ஒருவராக ஆய் ஆண்டிரனை சிறுபான்மையினர் குறிப்பிடுகிறது. ஆய் ஆண்டிரன், ஆய் ஆந்திரன், திதியன், அதியன், கருநந்தடக்கன் இவர் 857 885, விக்ரமாதித்த வருகுணன் 885 925 ஆகியவர்களாகும். யாழ்ப்பாண இராசாதினி ஆரிய சக்கரவர்த்திகள். கூழங்கை ஆரிய சக்கரவர்த்தி அதாவது ஒன்றாம் சேகரன், குலசேகர சிங்கையாரியன், குலோத்துங்க சிங்கராயாரியன், விக்ரம சிங்கையாரியன், வரோதய சிங்கையாரியன், சேகராசேகரன், மார்த்தாண்ட சிங்கராயரியன், புனபூசண சிங்கையாரியன், விரோதய சிங்கையாரியன் அதாவது பரராசசேகரன் என்பார் 1371 1380, சயவீர சிங்கையாரியன், குணவீர சிங்கையாரியன், கனகசூரிய சிங்கையாரியன், பரராசசேகரன் 1478 1519. அடுத்து முதலாம் சங்கிலி, புவிராச பண்டாரம், காசி நயினார் இவர் பரராசசேகரன் 1565 1570. அதில் பெயர் தெரியாதவர்கள் 1565 1565 ஒரு இயர். புவிராச பண்டாரம், எதிர்மன்ன சிங்கன் 1591 1615, அரசகேசரி இவர் கொலை செய்யப்பட்டார். இரண்டாம் சங்கிலி வகர ஆளுநர் என்று அழைக்கப்படும் 1616 1619. அடுத்ததாக தமிழ்நாட்டு நாயக்கர்கள் வந்து மதுரை நாயக்கர்கள், நாகம நாயக்கர், விஸ்வநாத நாயக்கர், வரதப்ப நாயக்கர், தும்பிச்சி நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் வந்து 1545 1546, விட்டலராச நாயக்கர் 1546 58, விஸ்வநாத நாயக்கரே 1585 64, குமாரகிருஷ்ணப்ப நாயக்கர், வீரப்ப நாயக்கர், இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர், முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர், முதலாம் முத்துவீரப்ப நாயக்கர், திருமலை நாயக்கர், முத்து அலகாத்திரி நாயக்கர், சொக்கநாத நாயக்கர் 1662 82, அரங்கிருஷ்ணப்ப முத்துவீரப்ப நாயக்கர் 1682 89, ராணி மங்கம்மாள் 1689 1704, விசயரங்க சொக்கநாத நாயக்கர், ராணி மீனாட்சி, சந்தா சாகிபு நாயக்க வம்சத்தின் முடிவு. அடுத்து செஞ்சி நாயக்கர்கள் வந்து 1509 1649, அதில் கிருஷ்ணப்ப நாயக்கர், சென்னப்ப நாயக்கர், கங்கம்ம நாயக்கர், வெங்கட கிருஷ்ணப்ப நாயக்கர், வெங்கட்ராம பூபால நாயக்கர், திரியாம்பக கிருஷ்ணப்ப நாயக்கர், வரதப்ப நாயக்கர், ராமலிங்க நாயனிவாறு, வெங்கட்பெருமாள் நாயுடு, பெரிய ராமபத்திர நாயுடு, ராமகிருஷ்ணப்பன் நாயுடு 1649. அடுத்து தஞ்சை நாயக்கர்கள் வந்து கிபி 1532 1673 வரை. அதில் சேவப்ப நாயக்கர், அச்சுதப்ப நாயக்கர், ரகுநாத நாயக்கர், விஜய ராகவ நாயக்கர், கண்டி நாயக்கர் வந்து 1739 1815, ஸ்ரீ விஜய ராஜசிங்கன், கீர்த்தி சீரி ராஜசிங்கன்,
ஸ்ரீ ராஜாதி ராஜசிங்கன், ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் இவர் கந்தசாமி என்கிற பெயரில் அழைக்கப்பட்டார். அடுத்ததாக ராமநாதபுரம் சமஸ்தானத்தை பற்றி பார்க்கலாம். உடையான் சேதுபதி, கூத்தன் சேதுபதி, தளவாய் சேதுபதி, திருமலை ரகுநாத சேதுபதி, அடுத்து தனியாட்சி 1670 1794, அடுத்து ரகுநாத கிழவன் சேதுபதி, முத்து விஜய ரகுநாத சேதுபதி, சுந்தரேஸ்வர ரகுநாத சேதுபதி, பவானி சங்கர தேவர், குமாரமுத்து விசய குருநாத சேதுபதி, முத்துக்குமார ரகுநாத சேதுபதி, ராக்கத்தேவர் சேதுபதி, செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி, அதாவது இரண்டாம் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி, முத்து ராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி. அடுத்து பிரித்தானியரின் கீழ் கிபி 1795 அடுத்ததாக அனுசுவாமி சேதுபதி 1807 ராமசுவாமி சேதுபதி, முத்துச்செல்வ தேவர் சேதுபதி, பர்வவர்த்தினி அம்மாள் நாச்சியார், முத்துராமலிங்க சேதுபதி, அதாவது இரண்டாம் முத்துராமலிங்க சேதுபதி. கோர்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து 1873 அடுத்து பாஸ்கர சேதுபதி, தினகர சேதுபதி, இராசராசேஸ்வர சேதுபதி, சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, ராமநாத சேதுபதி ஆகியவர்களால். அடுத்து புதுக்கோட்டை சமஸ்தானம் வந்து கிபி 1680 அதில் ரகுநாதராய தொண்டைமான் 1680 விஜய ரகுநாதராய தொண்டைமான், ராய ரகுநாத தொண்டைமான், விஜய ரகுநாத தொண்டைமான், விசய ரகுநாத தொண்டைமான், அதாவது இரண்டாம் விசய ரகுநாத தொண்டைமான், இரண்டாம் ரகுநாத தொண்டைமான், ராமச்சந்திர தொண்டைமான், மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான், ராஜகோபால தொண்டைமான் ஆகியவர்களாகும். அடுத்ததாக வேளிர் ஆட்சி. வேளிர் என்போர் சங்ககாலத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒருசார் குடிமக்கள் அவர். வேளிர் குடிமக்களின் அரசன் வேல். அவர்களுள் அதியமான், நெடுமான், அஞ்சி, இருங்கோவன், மலையம்மான், வையாவி, கோப்பெரும்போகன், பாரி ஆகியவர்கள். அடுத்து பாளையங்கள், அதில் வந்து அறந்தாங்கி தொண்டைமான், அடுத்து பல்லவராயர், அடுத்து விஜயதேவர், அச்சுத பண்டாரத்தார், அடுத்து வணங்க முடி பண்டாரத்தார், அடுத்து மெய்கன் கோபாலர், அடுத்து புன்வாசல் பாளையம் வந்து மழவராய பண்டாரத்தார், நெடுவாசல் ஜமீன் வந்து பன்றி கொண்டார், கல்லாக்கோட்டை பாளையம் வந்து சிங்கப்புலியார், உடையார் பாளையம் வந்து காலாட்கள் தோழ உடையார், அரியலூர் பாளையம் மழவராய நாயனார், துறையூர் பாளையம் வந்து ரெட்டியார், எட்டயபுரம் பாளையம் வந்து நாயக்கர், பூமிநாடு தேவர். அடுத்து பாளையக்காரர்கள் வந்து தீரன் சின்னமலை, கட்டபொம்மன், ஊமைத்துறை, பூலித்தேவன், வேலு நாச்சியார், மருது பாண்டியர் ஆவர். பிற ஆட்சிகள் வந்து ஆறாம் புவனேகபாகு காடவர், சம்புவரையர், பண்டார வன்னியன், சேனன் மற்றும் குத்திகன், பஞ்சபாண்டியர் அவர் அனுராதபுரம், ராசரட்டை பாண்டியர், வலைவண்ணன், புலிநாடு என்பனவையாகும்.